சிலுவையின் பாடு உனக்கு வேற வேலை கஷ்டம், நிந்த அவமானம், பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் என்று எண்ணாதே. அவைகள் எல்லா கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமாய் ஏற்றுக்கொள். அந்த கஷ்டத்தை, அந்த நஷ்டத்தை தேவன் உனக்கு லாபமாய் மாற்ற வல்லவர். பயப்படாத அருமையான தேவ பிள்ளையே, இவைகள் எல்லாம் செய்துப்பா. உன் வாழ்க்கையின் தரத்தை என் தேவன் உயர்த்துவா, உன்னை மேன்மைப்படுத்துவா, உன்னை உயர்த்துவா. நீ எங்க தலை குனிந்திருக்கிறாயோ அங்க தலை நிமிர்ந்திருக்க கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உன்னை மேன்மைப்படுத்தவே தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை தாழ்த்து தெரிந்து கொள்ளவில்லை. நீ வெறுமையானவள் அல்ல, நீ தாழ்மையானவள் அல்ல, நான் குப்ப தூசி என்று சொல்லாதே. தேவன் என்னை உயர்த்தவே தெரிந்து கொண்டார். உயர்வான வாழ்க்கை உனக்கு கொடுக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை தாழ்த்து தெரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாகவே தேவன் மேன்மைப்படுத்துவார். அவருக்காய் பாடுபட்டாய் என்று சொன்னார், தேவன் உன்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே நம்மை ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து வழி நடத்தி போதுமானவராய் பாதுகாப்பவராய் இருந்தார். தேவன் இந்த மாதத்தின் கடைசி வாரத்துக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கூட தேவன் அருமையான வார்த்தையை கொடுத்தார். அவ்விதமாகவே தேவன் உபாகம எழுதின புத்தகம் 28:1 இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் மேன்மைப்படுத்தி வந்தார். இந்நாள் வரைக்கும் தம்முடைய நாமத்துக்கு மகிமையை நடத்தினார். ஆகையால் என்ன கண்பான தேவ சொன்னமே, இந்த வேளையிலே கூட இந்த மாலை வேளையிலே தேவடைய வார்த்தை கேட்க அருமையான பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிமர்னா சார்பாக உங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமா இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வேளையிலே கூட இந்த நாளெல்லாம் ஆண்டவரே, இந்த மாதமெல்லாம் நீர் கண்ணின்மணியை போல காத்து இந்த கடைசி ஆண்டவரே வாரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த உபவாச நாளுக்காய் நன்றி. இந்த நாளில் நம்முடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்க. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே கூட ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய நான்கு வேலைகள். அல்லேலூயா. நான்கு வேலைகள். என்ன வேலை என கண்பான தேவஜனமே, காலையில் எழுந்திரிச்சுக்கிறோம், சமைக்கிறோம், பிள்ளைகளை பார்த்துக்கொள்கிறோம். மீண்டுமாய் எங்கேயாவது வேலைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க, வருவாங்க. மீண்டுமாய் மாலை அவிதமாக சமைப்பாங்க, அவிதமாக இரவில் தூங்குவாங்க. இந்த வேலை அல்ல என கண்பான தேவ ஜனமே, கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய நான்கு வேலைகள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகள் அநேக வேலைகள், எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலை இருக்குது. தேவனுடைய வேலைகளை செய்ய இன்றைக்கி அநேக மக்கள் ரேர், ரொம்ப குறைவுங்க. தன்னுடைய சொந்த வேலைகளை காண்று சொன்னார், எனக்கா யார் போவான், யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னார். ஏசியா சொல்லுகிறேன், என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று சொல்லி, எனக்கா யார் போகிறான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் தேவனுடைய வேலைகளை செய்ய முன் வருகிறோம், எத்தனை பேர் தேவனுடைய காரியங்களிலே முன்னாடி இருக்கிறோம். நம்முடைய வேலை அல்ல முக்கியம், நம்முடைய பணி அல்ல முக்கியம், நம்முடைய அலுவலகம் அல்ல முக்கியம். எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவத்தை ஒன்று உண்டு. முதல் வேலை என்ன என்று சொல்லி பார்ப்போம். சங்கீதங்கள் புத்தகம் 72:15 அவர் பிழைத்திருப்பார், சோபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். ஹல்லேலூயா. முதல்மை ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது ஜெபம், 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 ஜெபம். ஹல்லேலூயா. தி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிரேயர். ஹல்லேலூயா. பிரேயர் ரிக்வர்ஸ் அதிகமாய் காணப்பட வேண்டும். ஆதி பிதாக்களை பார்ப்போமானால் அவர்கள் தேவனுடைய பணியை முன் செய்வார்கள். தேவனை முன்வைத்து அதிகமாய் ஜெபித்து பிறகு தன் பாளையத்துக்கு, தன் வேலைகளுக்கு, தன் அலுவலகங்களுக்கு போய் தன் காரியங்களை செய்வார்கள். பிதாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது முதல்மையை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் உண்மையாய் ஜெபித்தும் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே எழுந்திருச்ச உடனே பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், கணவன் ஸ்கூல் வேலைக்கு அனுப்பணும், நாம் ஆஃபீஸ்க்கு போகணும், எல்லா வேலை, அந்த வேலை, இந்த வேலை, இன்னைக்கு எல்லா வேலை செஞ்சுட்டே இருந்தால் கூட வேலை எந்த சகோதரிக்கும் தீராதுங்க.
நல்லா வேலை செஞ்ச வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம தான் அதை ஒதுக்கி மற்ற வேலைகளை பார்க்க வேண்டும். அப்படியாகவே அப்படி உங்களுக்கு டென்ஷன் இராதபடி அந்த நாளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த நாளெல்லாம் பிளெஸிங்காக இருக்கணும், அந்த நாளெல்லாம் ஒரு டென்ஷன் இராமல் இருக்கணும்னு சொன்னால், முதலமையை எந்திரிச்ச உடனே அதிகாலையிலே கர்த்தர் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தரை கனம் பண்ண வேண்டும், துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். உன் வாயை திறந்த நல்ல ஆண்டவரை மகிமப்படுத்துகிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளையும் இப்படி கரத்துக்குள்ள எப்போ கொடுக்குறோம், சித்தத்தின்படி நடத்துங்க, எனக்கு நீர் போசிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எந்திரிச்ச உடனே முதல்மையை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டுமா? அவ்விதமாக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்று சொன்னால், நான்கு காரியத்திலும் முதல்மை என்னவென்று சொன்னால், ஜெபித்து அவரை துதித்து அவரை மகிமப்படுத்தி கனப்படுத்த வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்த பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவா, நீ தேட 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 அவரை கண்டடவா எனக்கு அன்பான தேவச்சனமே. நீ அவரை தேட தேட துதிக்க 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 உனக்கு பலன் உண்டு, ஜெபிக்க ஜெபிக்க உன் வாழ்க்கையில ஜெய வாழ்க்கையா உன்னை அடைவாய், நீ ஜெயவாய் வாழ்வாய். ஆகையால் எனக்கு அன்பான தேவச்சனமே, அப்போ முதல்மை செய்ய வேண்டியது ஜெபம், தேவனை துதிக்கிறது. இரண்டாவதாக வாசிப்போம் அப்போஸ்தலர் 17:11 அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்காவில் உள்ளவரை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். ஹாலேலூயா. தெசலோனிக்கா பட்டணத்தார் வசனம் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி எனக்கு அன்பானது ஒவ்வொரு நாளும் நாம் தவறாமல் அவிதமாக வசனத்தை படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். வசனம் இப்படி இருக்கிறதா, இந்த நாளில தேவன் எனக்கு என்ன வசனத்தை கொடுப்பார், இந்த நாளில தேவன் என்னோட என்ன பேசுவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனோவாஞ்சையாயிருந்தார்களாம். நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே நைட்டு படுக்கும் பொழுது நாளைக்கு என்ன சமைக்க வேண்டும், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், நாளை தினத்துடைய உங்களது அல்ல என்று சொன்னார். ஆனால் நிறைய பேர் இன்றைக்கு படுக்கும் பொழுது நாளைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இதே தான் திங்கிங். அல்லேலூயா. நாளை தினத்துக்காக அல்ல, எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவ ஜனங்கள் அவிதமாக அந்த பிள்ளைகள் என்ன பண்ணார்கள்ன்னா, தெசலோனிக்கேயுள்ள வசனத்திலே அவிதமாக அதிகமாய் படித்தார்கள், தாழ்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், அதிகமாய் படித்து அல்லேலூயா எது ரைட் எது ராங் என்று அவர்கள் ஆலோசித்து பார்த்தார்கள். ரைட் எது ராங் எது, நம்ம எப்படி நடக்கணும், நம்ம ரைட்டாக நடக்கணுமா, நம்ம நடக்கிறது ராங்கா என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கறது எது தெரியுமா, வசனந்தாங்க, வசனந்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கறது. ஆகையால் தான் வசனத்தை என்ன பண்ணணுமா, ஆராய்ந்து எப்படி இருக்குமா வேத வாக்கியங்கள் என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தார்கள். உன் வாழ்க்கையிலே எதை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிற, யூடியூப்பில் போயிட்டு உள்ள இன்னைக்கு என்ன சீரியல் போட்டாங்கோ, இன்னைக்கு என்ன சொல்கிறாங்களோ, நேத்திக்கு இப்படி பார்த்தோமே இன்னைக்கு என்ன இருக்குதுன்னு ஆராய்ந்து பார்த்தா அது வர வரைக்கும் டென்ஷன் டென்ஷன், அதை வந்து அதை பார்க்குற வரைக்கும் சில பேருக்கு தூக்கமே வராது. டெய்லி ரெகுலராக சில பேர் யூடியூப்பில் என்ன பண்ணுவாங்க, சீரியல் பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து டிவிக்கு முன்னாடி உட்காரது ரொம்ப கஷ்டம், ஏன்னா டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்தா நாலு பேருக்கு தெரியும். அதனால் பர்சனலாக போயிட்டு மொபைலை வைத்துக்கொண்டு தனக்கு இஷ்டம் வந்தது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்களா அன்றைக்கு நம்முடைய பிதாக்கள், நமக்கு நாம் இன்றைக்கு மொபைலை வைத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது என்ன இது என்ன இது என்னன்னு சொல்லி எடுக்க 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 அதை எடுத்து அவங்களுக்கு டைம் போகிறது தெரியாது, பகலின்னு தெரியாது, ராத்திரின்னு தெரியாது. நேற்றுக்கு ஒரு அருமையான சகோதரி சொன்னாங்க, இடத்துல வேலைக்கிழமை வேத பாடத்துக்கு வந்தவங்க சொன்னாங்க, அம்மா என்னுடைய மருமகள் ஜெபிக்கவும் மாட்டேன்றாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்றாங்க, மொபைல் எடுத்துக்கொள்கிறாங்க, அவங்க எடுத்துக்கிட்ட நைட்டு 1 மணி அல்ல 2 மணிக்கு தூங்குறாங்க, காலையில் நான் வேலைக்கு போனோம் எந்திரிச்சு டீயோ காஃபியோ போட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சா அவங்க எந்திரிக்க மாட்டேன்றாங்க. நான் வேலைக்கு சென்று 11 மணிக்கு அல்லது 12 மணிக்கு கால் பண்ணி ஏஞ்சாங்களே இல்லைன்னு கால் பண்ணும்போது அப்போ தான் இப்போ தான் எந்திரிக்கிறேன்றாங்க. எவ்வளோ அவல நிலை. காரணம் எதற்காக, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நைட்டெல்லாம் வேதத்தை வாசித்து இல்லை, மொபைலை வைத்து கொண்டு தனக்கு இஷ்டம் போல தன் நேரத்தை வீணாக்கி இன்னும் என்ன இருக்குதோ எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்து என்ன பண்ணுறாங்க, எனி டைம் இதுதாங்க.
படிக்கிற பிள்ளைங்க கூட அந்த எக்ஸாம் டைம்ல தான் என்ன பண்ணுவாங்க, படிப்புன்னு ஒரே புக்கும் கையுமா இருப்பாங்க. மற்ற நேரத்தில் நமக்கு கையில் நம்ம நல்லா ஸ்மார்ட்டாக வந்திருக்குது ஸ்மார்ட் போன், அதை வைத்துட்டு என்ன பண்ணுறது, போட்டு 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 ஆராய்ந்து பார்க்குறேன். ஆனால் தெசலோனிக்கல உள்ள சபையில் இருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணாங்களா, வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதுன்னு ஆராய்ந்து பார்த்தார்களாம். எனக்கு அன்பான தேவ சொன்னவே, ரெண்டாவதாக தேவ வசனங்களை தியானிக்கணும். இப்படி இருக்கா அப்படி இருக்கா என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி வாஞ்சியோட மனோ வாஞ்சியோடு கூட அவங்க தியானிச்சாங்கன்ற வேதம் சொல்லுகிறது. எனக்கு எத்தனை குடும்பங்களிலே இந்த மொபைல் வைத்து கொண்டிருக்கனாலே கணவனோ பாருங்கள், ஒரு வீட்டில் நாலு பேர், நாலு பேர்கிட்ட நாலு பிளேட்டு சாப்பிட்ற பிளேட் இருக்கோ இல்லையோ, ஸோ நாலு பைபிள் இருக்கோ இல்லையோ, நாலு பேருக்கு போதுமான ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் நாலு பேருக்கு போதுமான ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் கையில் எல்லாருக்கும், நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தால் கூட எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஃபோன். அன்றைக்கு வீடுகளில் குடும்ப ஆராதனை, ஒருமித்து குடும்ப ஆராதனை பண்ணாங்க. அன்றைக்கு ஒருவேளை டிவிக்கு முன்னாடி ஒரு சாங்கு கேட்டாலும் அல்லது ஒரு நியூஸ் கேட்டாலும் குடும்பத்தோடு பார்ப்பாங்க. இன்றைக்கி ஆளுக்கு ஒரு மூலையில் இந்த குரங்கு கையில் பூமாலை கிடச்சிது அந்த மாதிரி, குரங்க மாதிரி அந்த ஃபோனுக்கும் அவங்களுக்கும் தட் இன்வால்மெண்ட் பர்சனல், அந்த ஃபோனோட தான் வாழ்க்கையே கழிக்கிறாங்க. ஒரு டிராவலிங்க்கு போனால் கூட பர்சனலாக ஃபோனோட தான் வாழ்க்கையை முழுக்க முழுக்க கழிக்கிறாங்க. ஒரு கணவனோட அன்பாக பேசுகிறதோ, உள்ள பிள்ளைகளோட அன்பாய் பழகிறதோ அல்ல. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் உண்மையாக செய்ய வேண்டிய நான்கு வேலைகள் என்ன, வேலை செய்து கொண்டிருக்கிறாய், ஃபோனோட வாழ்க்கை நடத்துகிறாயா, ஃபோனோட குடும்பம் பண்ணுறவங்க ஏராளம் இன்றைக்கி. வாலிப பிள்ளைங்க அப்படி தான், வாலிப பிள்ளைங்க மாத்திரமல்ல, ஸோ திருமணமான பெண்கள் கூட கணவன் வீட்டை விட்டு போனாரா இல்லையோ அது கூட இன்வால்மெண்ட் ஆயிடுறாங்க, அப்படி அதோட இணைஞ்சு வாழ்கிறாங்க. இது ரொம்ப டேஞ்சருங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, தேவன் வருவார், அவர் வரும்பொழுது நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் வருவார். அப்போ நம் கணக்கு சொல்ல வேண்டும், ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனிடத்துல கணக்கு சொல்ல வேண்டும். ஆகையால் நீ அதிகமாய் குறைத்து கொள், இந்த காரியங்களை தேவனுடைய காரியத்துக்கு அதிகரித்து கொள்ள வேண்டும். உலகத்தின் காரியங்களுக்கு நேரத்தை குறைக்க வேண்டும். இப்படி இருக்குமா என்று அவங்க தியானித்து ஆலோசித்து பார்த்தாங்க. இந்த தனிமையாக இழுந்த நாலு பேரை நாலு பக்கம் உட்காந்துருக்கு, யார் யார் கூப்பிட்றாங்கன்னு கூட தெரியாது, யாருக்கு பசி எடுத்து சாப்பிடணும்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க. அன்றைக்கு நாலு பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டேன், இன்னைக்கு நீ சாப்பிட, நான் அப்புறம் வரேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் முக்கியமான காரியம். ஒரு வாலிப பிள்ளை சொல்லுது, நான் என்ன பண்ணுறேன், பாடத்தை எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறேன், நாளைக்கு வேண்டிய ஆன்சர்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாமுக்கு வேண்டிய எல்லா போர்ஷன்ஸும் நான் படிக்கிறேன் அப்படின்னு வாலிப பிள்ளைங்க சொல்கிறாங்க. காலேஜ் பிள்ளைங்க சொல்கிறாங்க, எனக்கு என்ன வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன்னு. ஒரு தகப்பன் சொல்லுவார், ஆஃபீஸ்லேருந்து ஏதாச்சும் மெசேஜ் வந்திருக்குது, அதனால தான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு. இப்படி தனிமையில் ஒவ்வொருத்தரும் இணைந்து ஒருமித்து வாழ்கிறது கிடையாது, ஃபோனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேத வாக்கியம் இப்படியாக இருக்கிறது என்று தெசலோனிக்கா உள்ள சபையார் ஆலோசித்து பார்த்தார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, சங்கீதங்கள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம், துர்மார்களுடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த தியானத்தை தான் அந்த தெசலோனிக்கா பட்டணஸ்தார் செய்தாங்க. இரவும் பகல தியானம் இப்படி இருக்குமா வசனங்கள் என்று ஆலோசித்து பார்த்தார்களாம். நீ இன்னைக்காவது தூக்கம் வரல, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அருமையான சகோதரி எனக்கு ஃபோன் போட்டாங்கம்மா, எனக்கு தூக்கமே வரமாட்டேன்று, நான் டெய்லி தூக்க மாத்திரை போட்டு கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறேன், என்னுடைய நிலைமை இப்படியே போயிட்டுருக்குது, நான் இந்த தூக்க மாத்திரைக்கு அடிமையாயிட்டு, தூக்க மாத்திரை போட்டால் தான் எனக்கு ஸ்லீப் பண்ண முடியுதுன்றாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், சரி உனக்கு தூக்கம் வரல, இன்னைக்கு ஆச்சு வேதத்தை எடுத்து படிச்சு அம்மா, எனக்கு படிப்பு வரலன்னாங்க. சரி உனக்கு படிப்பு வரல, நீ எந்திரிச்சு அமர்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தி துதித்து 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 மேன்மைப்படுத்தி ஜெபிக்க ஆரம்பி, உனக்கு கர்த்தர் நல்ல நித்திரை கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்படியாம்மா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வாங்கி வைத்த ரெண்டு அட்டை, அதாவது பத்து பத்து இருபது மாத்திரை அட்டை வாங்கி அப்படியே வச்சுருக்காங்க, வெயிட்டிங்கெலாம் வச்சுருக்காங்க. மாத்திரை மேலே எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள், மாத்திரையே சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கர்த்தருடைய வேதத்தை சார்ந்து வாழுமானா மாத்திரை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போ வீட்டுக்கு போன உடனே அந்த மாத்திரை அட்டைங்க எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, நான் இன்னைக்கு நைட்டு பார்க்குறேன், நான் மாத்திரையே போட மாட்டேன், தூக்கம் அப்படி வரலண்ணா, நான் நல்லா உட்காந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஜெபிப்பேம்மா. ஜெபிச்சார்கள், கண்டிப்பாக கர்த்தர் நல்ல தூக்கத்தை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் கர்த்தருக்கு கனப்படுத்தி கர்த்தரை மேன்மைப்படுத்தி பாருங்கள். நம் கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டிய
நான்கு காரியங்கள். முதல்மை என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் தேவனை கனப்படுத்த வேண்டும். அவிதமாக தேவனை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக தேவ வசனத்தை தியானிக்கணும், அதிகமாய் படிக்கணும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்பொழுது தான் நம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் தேவன் தாமே அவிதமாக நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பாராக. ஆகையால் தியானிப்போம், அவிதமாக நேசிப்போம், வாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தியானிப்போம், தேவனுடைய வார்த்தையை நேசிப்போம், அவிதமாக வாசிப்போம். கர்த்தர் உடைய வாழ்க்கையிலே மேன்மையான காரியங்களை செய்வார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 5:42 தினந்தோறும் தேவ ஆலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆதி பக்தர்கள் இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லி வீடுகளிலும் தேவாலயங்களிலும் 3 days தேவாலயத்துக்கு வர சொன்னால் அவ்வளோ கஷ்டப்படுறோம். வீக்லி 3 days, ஒரு வேளைக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ஸோ சம்டைம்ஸ் 4 days, செவ்வாய்க்கிழமை கூட இருக்குது. இப்படி வரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவங்க தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் வீடுகளிலும் தேவ சமூகத்திலும் தேவனை துதித்து அவிதமாக என்ன பண்ணாங்க? பிரசங்கித்து அநேகருக்கு இயேசு தான் கிறிஸ்து, அவர் தான் உலக இரட்சகர் என்று திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். யாரும் உனக்காக மரிக்கலை, மறித்தாலும் உயிரோடு எந்திரிக்கல. நாம் தேவாதி தேவன், அண்ட சிராசங்களை படைத்த யூத ராஜ சிங்கம், அவர் அரசாளுகிற தேவன். அவர் மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நாம் ஜீவனோடு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நம் மத்தியில் ஜீவித்து கொண்டிருக்கிறார், நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ சொன்னமே, 4வது ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய காரியம், நீ தெரிய உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளிலே, உன் உற்றார் ஒருவனிடத்திலே, நீ எங்கே சென்றாலும் என் இரட்சகர், என் ஆண்டவர், என்னை நடத்தினவர், என்னை இரட்சிப்புகளை கொண்டு வந்தவர், என்னை சந்தித்தவர், அவர் உண்மையுள்ளவர் என்று எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். எத்தனை பேருக்கு நீ ஆண்டரை பற்றி சொல்லியிருக்கிற, எத்தனை பேருக்கு உன்னுடைய அற்புதத்தை செய்த தேவன் எடுத்து காட்டாய் நீ இருக்கிறாய். ஒரு சில நாட்களில் சில பேர் நல்ல ஆண்டவர்த்தவங்களுக்கு சேர்ந்து சாட்சிகளை சொல்லி சொல்லி தேவ சமூகத்துக்கு ஆத்துமக்களை சேகரித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த ஆத்தும ஆதாயப்படுத்துகிற ஆத்தும தாகம் குறைந்து காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நான், என் பிரச்சனை, என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பிறப்பிள்ளைகள் இப்படி போய்கொண்டிருக்கிறது. வேலை வேலை வேலை, தனித்திருந்து உட்கார்ந்து என் பாரம் என்ன, என் மேல் தேவனுக்கு இருக்கிற அக்கறை என்ன, நான் அவருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற தன்மைகள் இல்லை. இன்றைக்கு பார்க்கிறோம், 3வது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அநேகருக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து என்று பிரசங்கிக்கணுமா, எடுத்து காட்டாக இருக்கணுமா. ஒவ்வொரு நாளும் வீடுகளிலும் தேவாலயங்களும் ஆலயங்களில் ஆராதனை வைக்கும் பொழுது ஓடி வாங்க, நேரத்தை ஃபாலோ பண்ணுங்க, நேரத்தை கடைப்பிடிங்க, நேரத்தை தேவனுக்கு என்று கொடுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனை அதிகமாய் தேட கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். 4வதாக பார்ப்போம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் விரித்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். எல்லாம் செய்வது ரொம்ப கடினம் இல்லையா? சிலுவை என்று சொன்னால் பாடுகள் வரும். இந்த உலகத்தில் பிரச்சனை வரும், ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அல்லேலூயா. கிறிஸ்தவனாக இருந்தால் பாடுகள் வரும், பிரச்சனை வரும், நெந்தை வரும், அவமானம் வரும், எல்லாவற்றையும் சகித்தால் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் அந்த துன்பத்திலே இன்பம் இருக்கிறது, இகழ்ச்சியிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. நீ பாடுபட்டு பொழுது நீ மேன்மைப்படப்படுவாய். ஆகையால் பாடுகள் பெரிதான் நினைக்காத, சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவான். உன் சிலுவை என்ற பாடு நினைச்சிட்டு நீ வேதனைப்படாத. ஐயோ, என் குடும்பத்தில் பிரச்சனை, என் குடும்பத்தில் பாடுகள், என்னை நிந்திக்கிறார்கள், என்னை அவதூறாக பேசுகிறார்கள், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள், எனக்கு விரோதமாய் அவிதமாக காரியங்களை செய்கிறார்கள். சோர்ந்து போகாதே. ஆண்டவர் சொல்கிறார், நீ அனுதினம் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டுமா? அனுதினம் உன் சிலுவை எடுத்துக்கொண்டு நீ அவரை பின்பற்ற வேண்டுமா? எனக்கு அன்பான தேவ ஜென்மே, சிலுவையின் பாடுகள் என்றால் சொன்ன கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு மேன்மை இருக்கிறது அல்லதா? ஆகையில் எனக்கு அன்பான தேவ ஜென்மே, 4 காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு அவிதமாக செய்ய வேண்டிய, ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். எனக்கு அன்பான தேவ ஜென்மே, 1வது, அதிகமாய் தேவனை கனப்படுத்தி செபி,
துதித்து துதித்து மகிமைப்படுத்து. சமூகத்திலே காத்திரு கத்துடைய சமூகத்திலே. ரெண்டாவது, வேத வாக்கியம் இப்படி இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறதா, வீணாய் மொபைல்லையோ, வீணா டிவிக்கு முன்னாடியோ, வீணா அக்கத்த பக்கத்து வீட்டிலையோ நேரத்தை கடிக்காதபடி வேத வசனத்தை வாசித்து என் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ரெண்டாவதாக ஆராய்ந்து பாருங்கள். மூன்றாவதாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் தேவனை குறித்து அநேகருக்கு சாட்சி சொல்ல வேண்டும். என் தேவன் ஜீவிக்கிறார், என் தேவன் ஜீவனுள்ளவர், அவர் மாறாதவர், அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் மகத்துவமுள்ளவர், அவர் வியாதியிலிருந்து விடுதலையாக்குறவர், அவரால் செய்யக்கூடாத அற்புதம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அநேகருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து காட்டாய் நீ வாழ வேண்டும் என அன்பான தேவப்படி. இதுதான் தேவன் உன் இடத்துல விரும்புகிறார். நான்காவதாக, சிலுவையின் பாடு உனக்கு வேறு கஷ்டம், நிந்த அவமானம், பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் என்று என்னாதே, அவைகள் எல்லா கர்த்தருக்கு முன்பாக அதாவது சந்தோஷமாக ஏற்றுக்கொள். அந்த கஷ்டத்தை, அந்த நஷ்டத்தை தேவன் உனக்கு லாபமாய் மாற்ற வல்லவர். பயப்படாத அருமையான தேவப்பிள்ளையே, இவைகள் எல்லாம் செய்துப்பா, உன் வாழ்க்கையின் தரத்தை என் தேவன் உயர்த்துவா, உன்னை மேன்மைப்படுத்துவா, உன்னை உயர்த்துவா. நீ எங்கே தலை குனிந்திருக்கிறாயோ அங்கே தலை நிமிர்ந்தடி இருக்க கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உன்னை மேன்மைப்படுத்தவே தேவன் உன்னை தெரிந்து கொண்டார், உன்னை தாழ்த்து தெரிந்து கொள்ளவில்லை. நீ வெறுமையானவள் அல்ல, நீ தாழ்மையானவள் அல்ல, நான் குப்பை தூசி என்று சொல்லாதே. தேவன் உன்னை உயர்த்தவே தெரிந்து கொண்டார், உயர்வான வாழ்க்கை உனக்கு கொடுக்க தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை தாழ்த்து தெரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாகவே தேவன் மேன்மைப்படுத்துவார். அவருக்காய் பாடுபட்டாய் என்று சொன்னால் தேவன் உன்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். தேவாதி தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசி எங்களோடு சம்பாசித்தபடியா, எங்களை நேசித்து கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி நடக்க இந்த நான்கு காரியங்களை செய்து நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, சகலவற்றை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.